ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா, நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிகப்பாவுள் எடுத்திருக்கேன். காரவுள்னு சொல்லுவாங்க, கடைகளில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இதை போல் அந்த அவுள் எடுத்துடலாம். நான் அவுள் வந்து நல்லா சுத்தமான அவுள் வாங்கியிருக்கிறேன். இதை ஒரு தடவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். லேசாக அந்த தூசு இருந்ததுன்னா வந்துடும். இதை போல் சளிச்சு எடுத்தோன்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக அந்த தூசு வந்துருக்குது. நம்ம தனியாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்றதால எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை லேசாக வறுத்து எடுத்துடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா வேர்க்கடலை கருகிடும். லேசான ஃப்ளேமில் வச்சு அதை வறுத்து எடுத்துட்டேன். இன்னும் அளவாக தான் எண்ணெய் சூடு ஏறி இருக்குது. இப்போ அந்த அளவில் இருக்கும்போது நம்ம பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துடணும். ஆல்ரெடி இதெல்லாம் இது வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்த பொருள்ன்றதால நம்ம மிதமான சூட்டில் இருக்கும்போதே லேசாக வச்சு வறுத்து எடுத்துடணும். பொட்டுக்கடலையும் வறுப்பட்டாச்சு. இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா தோலோட தட்டின பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா மனமாக வாசனை வரும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதையும் எண்ணெயில் பொறிச்சு இதை எடுத்துடலாம். அதே போல் கருவேப்பிலையும் எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலையும் நான் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு எடுத்துருக்கிறேன். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு அதையும் இதை பொறிச்சு இதை எடுத்துகிட்டு அதை சேர்த்துலாம். அடுத்து அவுள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவுள் வந்து 1 நிமிஷத்துலேயே நல்லா பொறிஞ்சு வந்துடும். நான் பெரிய வடிகரண்டி வச்சு இந்த அவுளை ஈஸியாக பொறிச்சு எடுத்துட்டேன். பிள்ளைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னும் போது இதை போல் அவுள் இருக்கும்போது நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வெள்ளை அவுள்லையும் இதை செய்யலாம். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா அவுளுமே நான் 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஸ்டாக் மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்தூள் விருப்பப்படுறவங்க காரத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இது. காரவுள்ள நிறைய சத்துக்கள் இருக்குது. கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை போல் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி. 1-10 நிமிஷம் தான் ஆச்சு இது எனக்கு செய்யறதுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரியும் இதை கூட சேர்த்து வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. 1-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை, அவுள் மிச்ச ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.